பாஜகவினர் பணம் சம்பாதிப்பதற்காகவே நீட் தேர்வை நடத்தி வருவதாக திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு கும்மிடிப்பூண்டியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீட் தேர்வு மோசடிகள் குறித்து நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் பிரச்சினை எழுப்பப்படும் என கூறினார். இப்ப எல்லாம் சொல்றாங்க, தமிழகம் தான் இதை முன்னின்று நடத்தணும், நீ இவ்வளோ நாள் எங்க இருந்தாங்கன்னு தெரியல. முதல் நாள்ல இருந்து நம்ம இது வேண்டாம் வேண்டாம்னு சொல்றதுக்கு காரணமே இதுதான். இந்த மாதிரி எங்கேயுமே உலகத்துல எங்கேயுமே இவ்வளோ பெரிய ஒரு மேசிவ் எக்ஸாம் டெஸ்ட் வச்சது எதுவுமே உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. இவ்வளவு தமிழகம் வந்து 30க்கும் மேல குழந்தைகளை இழந்திருக்கிறது. இந்த குழந்தைகளுக்கு பாஜக பதில் சொல்லுமா? இன்னைக்கு அவர்களுடைய எதிர்காலம் எங்க போகும்னே தெரியாம அவர்களுடைய பணம் சம்பாதிக்கும் ஒரு விதத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க பண்ற பெரிய பெரிய பிரச்சனைகள் இதெல்லாம் பொதுமக்கள் வந்து அதுவும் பெற்றோர்கள் இது மேல விழிப்புணர்வாக இருக்கணும். தமிழகம் மறுபடியும் இந்த போராட்டத்தில் ஈடுபடணும். பாராளுமன்றத்தில் நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் இந்தியா கூட்டணியின் சார்பாகவும் இதை மிக வலிமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நாங்கள் இதை எடுப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.